நீங்க இந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிருக்கீங்க, சோ இது மூலமா நீங்க பெற்ற அனுபவங்கள் பத்தி நீங்க எங்க நேயர்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த மீட்டிங்க்கு வரப்ப ஒரு விருப்பமே இல்லாத மாதிரி தான் வந்தேன். அதுக்கப்புறமேட்டு அங்கிள் வந்து யோசேப்பை பத்தி வந்து சொன்னாரு. சொல்லும் போது வந்து ஆறுதல் படுத்த வந்து யாரும் இல்லை அப்படின்னு நினைக்கும் போது வந்து என்னை ஆறுதல் படுத்த வந்து ஏசப்பா இருக்காரு. என்னை பாதுகாக்கிறதுக்கு யாரும் இல்லைங்கும் போது ஏசப்பா எனக்கோசரம் வந்து என்னை பாதுகாக்கிறாரு. என்னை வந்து ஆசீர்வதிக்கிறதுக்கும் வந்து அவர் தான் இருக்காரு. நான் அதை வந்து நல்லா உணர்ந்தேன். இன்னொன்று என்னன்னா, எனக்கு வந்து இந்த மீட்டிங்கில் வந்து ஃபர்ஸ்ட் வரும்போது ஏதோ சும்மா தான் நம்ம போகிறோம். போன வருஷம் நான் வந்தேன், போன வருஷம் ஆனால் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதம் தான். ஆனால் இந்த வருஷம் வந்துட்டு என்னன்னா, நான் ஏதோ வரேன்னு தான் வந்தேன். ஆனால் இந்த வருஷம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மீட்டிங்கில் வந்து எனக்கு என்ன புரிஞ்சிச்சு அப்படின்னா, எனக்கு யாரும் இல்லாதப்பெல்லாம் வந்து ஏசப்பா என் கூட தான் இருக்காரு அப்படிங்கிற ஒரு இது. ரொம்ப பிரயோஜனமான காரியங்கள், அதாவது ஒரு தரிசனத்தை நான் பெற்றுக்கொண்டேன். நாங்கள் நிறையா சபை வச்சுருக்கோம், ஆனால் தரிசனங்கள் இருக்குது. ஆனால் இவ்வளோ விலையேறப்பட்ட தரிசனங்களை இந்த வாலிபர் முகாமில் வந்ததுனால நாங்கள் பெற்றுக்கொண்டோம். ஒரு தரிசனங்கள் கிராமம் கிராமங்களுக்கு எப்படி சுவிசேஷங்களை அறிவிக்கிறத அருமையான டேவிட் கணேசனை மூலமாக அவர்கள் சொல்லும் போதே ஒரு ப்ரெசன்ஸும், அதை நாமும் செய்ய வேண்டும் அவர்களோடு இணைந்து அப்படின்ற ஒரு தரிசனத்தையும் ஒரு அபிஷேகத்தையும் பெற்றுக்கொள்ள இந்த முகாம் ரொம்ப உதவியாக இருந்தது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஒரு வனாந்தரமான ஒரு இடத்த வயல்வெளியாக பார்த்தா எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்குமோ, ஒரு வனாந்தரம் போல வந்த எல்லாருக்கும் எனக்கும் ஒரு வயல்வெளியான ஒரு சந்தோஷத்தை கடவுள் இந்த முகாம் மூலமாய் எங்களுக்கும் எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக.